வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் செய்யலான்ட்ருக்கோம். மாம்பழ ஐஸ்கிரீமுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி அதில் இருக்கிற பல்பெல்லாம் எடுத்துட்டு அதோட சுகர் பாருங்கள், அது நல்லா தித்திப்பாக இருந்ததுன்னா நம்ம இந்த கப்பால் ஒரு அரை கப் போட்டாலே போதும். இது அரை கப் மேலே இருக்குது சர்க்கரை போட்டு ரெண்டையும் மிக்சியில் நல்லா ஓட்டிக்கிறோம். ஓட்டிட்டு அதோட ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு மாம்பழத்தோட பல்ப். இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நான். இப்போ நான் பால் ஊற்றிட்டு ஓட்டிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் பாருங்கள். ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நமக்கு ஐஸ் மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஒரு ஈவினிங்காக எடுத்து பார்க்கலாம். நம்ம பால் இல்லைன்னா பால் பவுடர் போட்டுக்கலாம். நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கின பாக்ஸ் நான் வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக வந்துருச்சு. மேலே வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இது நம்ம ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி. நான் இப்போ அதை கலக்கிட்டேன். முதல்ல டூட்டி ஃப்ரூட்டி போட்டேன், அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு போனோம் டூட்டி ஃப்ரூட்டி. சுவையான சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே அலங்கரிச்சிருக்கோம் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டு. நான் இப்போ மூடி இந்த ஃப்ரீசரில் வச்சிடுறேன். நம்ம ஒரு ஈவினிங்காக எடுத்து பார்க்கலாம் எப்படி ஐஸ் ஆகிடுச்சு, ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சான்னு. ஈவினிங் பார்த்து குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது நான் காட்டுறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் மத்தியானம் வச்சுருந்தோம், இப்போ கரெக்டாக நல்லா செட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நான் ஸ்கூப்லாம் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே எம்மியாக ஸ்கூப்பில் அழகாக வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் விழுந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் ஈஸி மெத்தட் தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஸ்பூன்